எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனடாவில் காலடி எடுத்து வச்ச உடனே சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நம்ம பண்ணி ஆகணும். அதெல்லாம் என்னென்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெனடியன் சிம் கார்டு. நீங்கள் வந்து பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க இந்தியாவில். சப்போஸ் அந்த மாதிரி சிம் கார்டு இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே டெர்மினலில் விட்டு வெளியே வரும்போதே உங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் பிடிச்சிருக்கோ அந்த நெட்ஒர்க் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து கேப்ஸ் புக் பண்ணி வர்றதுக்கு ஆள் இல்லாமல் தனியாக செல்ஃபாக வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கேப் புக் பண்ணுறதுக்கு வந்து இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்தியா நம்பரை வச்சே வந்து லாகின் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்களால அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜெல்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த சிம் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஊபர், லிஃப்ட் அந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கேப் புக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டில் நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து சிம் நம்பர். அது வந்து சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர். நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரி இங்கே சிம் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ரொம்ப மேண்டட்டரியான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஜாப் போகிறதையும் அதான் கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுனாலும் அதான் கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினாலும் அதான் கேட்பாங்க. இந்த நம்பர் வந்து நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கணும். லைக் அன்வான்டாக வந்து யார்கிட்டையும் வந்து இந்த நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த சிம் நம்பருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிம் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்ஸை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டில் தேர்ட் திங் என்னென்னா ப்ரெஸ்டோ கார்டு. ப்ரெஸ்டோ கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெய்லியும் கேப் புக் பண்ணி போகணும், இங்கே போகணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக செலவாகும் இல்லையா. ஸோ அதனால இந்த கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த கார்டை நீங்கள் எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் இறங்கினோடனே நீங்கள் வந்து அந்த ப்ரெஸ்டோ மெஷின் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த மெஷினில் போய் நீங்கள் அவங்களோட ஏடிஎம் கார்டோ இல்லை கேஷோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டோட ப்ரைஸ் வந்து $6. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லோட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டாலர்ஸ் லோட் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ஏறும்போது நீங்கள் அந்த ஸ்வைப்பிங் மெஷின் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்போர்ட்டில் இதை வந்து நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா கோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்னு இருக்கும், அங்கே நீங்கள் வாங்கலாம். இன்னொன்று வந்து உங்களோட நியர்பை ஸ்டோர், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து நியர்பை ஸ்டோர்ஸ் வந்து வால்மார்ட் இல்லைன்னா மெக்டி இந்த ஸ்டோர்ஸில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினுக்கு வந்து $3.5 இருக்காது, அதை விட அதிகமாகவே இருக்கும். லிஸ்ட்டில் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இங்கே மேஜராக 4 பேங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து TD பேங்க், அப்புறம் RBC பேங்க், இன்னொன்று வந்து CIBC பேங்க், இன்னொன்று ஸ்காஷியா பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்கில் உங்களுக்கு எங்கே பெனிஃபிட்ஸ் அதிகமாக தராங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டும் அப்ளை பண்ணி வாங்கணும். கிரெடிட் கார்டு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கெனடியன் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பில் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில் பண்ணால் தான் இங்கே நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணுறதுக்கோ அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வீடோ வந்து ரெண்ட் பண்ணும்போது உங்களோட ஓனர் வந்து உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வீடு தரதா வேண்டாமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் கிரெடிட் கார்டும் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்ற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்டில் 5th இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஹெல்த் கார்டு. கனடா வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு வரும். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ப்ராவின்ஸ்க்கும் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து கனடா வந்தோடனே பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் அண்ட் மேண்டட்ரி திங்ஸ். இந்த சில ப்ராசஸ்லாம் ரொம்ப லென்த்தின்றனால அதெல்லாம் நான் வேறு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நிறைய இன்ஃபர்மேஷனோட வேறு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.